சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துக்கு பிறகு தலைவர் 170 திரைப்படம், லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் தலைவர் 171 ஆகிய படங்களில் நடிச்சிட்டு வரார். இதையடுத்து ரஜினியோட தலைவர் 172 படத்தை யார் இயக்குவார் என்ற கேள்வி இருந்துட்டு வருது. தற்போது தலைவர் 170 படத்தை பற்றி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா நண்பர்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணாதவங்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினி ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்து பல படங்களில் பிஸியாக நடிச்சு துவங்கிட்டார். அண்ணாத்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் ரஜினி மீது கடுமையாக விமர்சனங்கள் இருந்தது. மேலும் ரஜினி இனி படங்களில் நடிக்க மாட்டார் என்றெல்லாம் விமர்சனங்கள் இருந்துட்டு வந்தது. இருந்தாலும் பொறுமையாக இருந்து ஜெயிலர் படத்தின் வெற்றியின் மூலம் தரமான பதிலடி கொடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படம் 700 கோடிக்கு மேலே வசூல் பெற்று சாதனை படைச்சிருக்கு. இந்நிலையில் தற்போது ரஜினி ஞானவேல் இயக்கத்தில் தலைவர் 170 படத்தில் நடிச்சிட்டு வரார். இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இதையடுத்து லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்க போறாரு நம்ம ரஜினிகாந்த். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தோட படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் துவங்கி உள்ளது. இதை தவிர லால் சலாம் என்ற படத்திலையும் மொய்தீன் பாய் என்ற சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருக்காரு நம்ம ரஜினிகாந்த். இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையில வெளியாகும். இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ள தலைவர் 171 படம் தான் ரஜினியோட கடைசி படம் என்ற பேச்சு பரபரப்பாக போயிருக்கு. ஆனால் ரஜினி தலைவர் 171 படத்துக்கு பிறகு நடிப்பார் என கோலிவுட் வட்டாரத்திலிருந்து பேசிக்கொண்டு ஒரு தகவல் வந்திருக்கு. அதன்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்திற்கு பிறகு ரஜினி யார் இயக்குனர் என ஒரு கேள்விக்கு ரசிகர்கள் மத்தியில் இப்போது ரொம்பவே சந்தேகம் இருந்துட்டு தான் வருது. அநேகமாக ரஜினியோட தலைவர் 172 படத்தை நெல்சன் இயக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்தது. ஜெயிலர் படத்தோட இரண்டாம் பாகத்தை நெல்சன் இயக்குவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் பேசுகையில் அண்ணாத்த படத்தின் போது ரஜினியை சந்தித்து கதை சொன்னதாகவும், ஆனால் அந்த கதையில் ரஜினிக்கு அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை எனவும் கூறியிருக்கார். இருப்பினும் எதிர்காலத்தில் ரஜினியை சந்தித்து கதை கூறுவேன், அந்த கதையை அவருக்கு பிடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் இணைவோம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கார்த்திக் சுப்பராஜ். இந்நிலையில் தலைவர் 172 படத்தை கார்த்திக் சுப்பராஜ் இயக்கினா நன்றாக இருக்கும் என பேட்ட பல ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. நீங்கள் உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தலைவர் 172 படத்தை யார் இயக்கினா நல்லாயிருக்கும், நீங்கள் யார் கூட ரஜினி சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.